தர்மபுரி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தால் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதுபற்றிய செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். விவசாயத்தையே பெரிதும் நம்பியுள்ள தர்மபுரி மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வறட்சிக்கு இலக்காகும் பகுதிகளாக உள்ள விளைநிலங்கள் கோடை காலத்தில் வறண்டு கருகும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இதேபோன்று புயல் பெருமழை காலங்களில் வெள்ளப்பெருக்கினால் பயிர் சேதங்களும் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். விவசாயிகளின் துயரை துடைப்பதற்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் 2016-2017 ஆண்டு முதலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேளாண்மையில் நிலையான உற்பத்திக்கு இத்திட்டம் பெரிதும் துணை நிற்கிறது. வறட்சி புயல் ஆலங்கட்டி மழை மண் சரிவு வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளால் பயிர் இழப்பு ஏற்படும் விவசாயிகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டம் குறித்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மேலும் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் இத்திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அலுவலர்கள் விவரித்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் 2016-2017 ஆண்டு ரபி பருவத்தில் 12,630 பேர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய 2020-2021 ஆண்டு 15,655 விவசாயிகள் புதிதாக இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர். இவர்களில் 12,106 ஏக்கர் பரப்பளவிற்கு 4,18,27,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருவதாக தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் வேர்க்கடலை பச்சைப்பயிறு அது பலதானியமும் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்குங்க. அதனால விவசாயம் நல்லா இருக்குங்க. பயிர் காப்பி கட்டிட்டு வரேங்க. அது வந்து சேர்றதில்லைங்க. உர கம்பெனிக்காரன் அவன் வரலாம் தெரியும். காப்பீடு அதெல்லாம் நஷ்டத்துக்கு கொடுக்கறதில்ல. இப்போ மோடி அரசு வந்த பின்னால் காப்பீடு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொடுத்துக்கிட்டும் வர்றாங்க. மோடிக்கு விவசாயம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொடுக்குறேன். 15 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். மழை வந்தால் அழிகிறதுங்க. மழை வரலன்னா வறட்சியில் காஞ்சி போயிருதுங்க. அதிகமாக வந்து சேரல. அதனால் வந்து இப்போ மோடி போடுற பணம் வந்து நல்லா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. பொதுமக்கள் சார்பாக மோடிக்கு நன்றி தெரிவித்து சொல்லிக்கிறேன். மோடி திட்டத்தில் விவசாயி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அறிவிச்சதுலேருந்து நெல் பயிருக்கும் பண்ணி நெல் சோளம் கலக்காய் இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கோம். இவங்க கொடுக்குற இன்சூரன்ஸ்னால அது வந்து எங்களுக்கு பாதி ஈடு கட்டிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடுது. இந்த பயிர்கீட்டு பயிர் வந்து காப்பீடு தொகை வந்து வங்கி மூலிமா வந்துருச்சு, இந்தியன் பேங்க் மூலிமா எங்களுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து இன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் செய்து வருவதாகவும் வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் வசந்த் ரேகா தெரிவித்துள்ளார். நம்ம இதில் வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து ரொம்ப முறையாக செயல்படுத்தப்பட்டு நிறைய பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தில் வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளை எப்படி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா பொது சேவை மையத்தில் நிறைய மையங்கள் ஏற்படுத்தியிருக்கிறவங்க அதில் வந்து அவங்க பதிவு பண்ணலாம். அதனால இந்த மாதிரி இந்த திட்டத்தில் வந்து இதுவரைக்கும் 2016 கிட்டத்தட்ட இப்போ 2021 வரைக்கும் 2,353 லட்சங்கள் வந்து காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டு உள்ளது. ஸோ இன்னும் விவசாயிகள் வந்து பதிவு பண்ணாமல் இருந்தீங்க இன்னும் ரபி பருவத்தில் இன்னும் காலம் இருக்குது. காலக்கெடுவை தெரிந்து அந்தந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி வேளாண்மை உதவி அணுகி கண்டிப்பாக காப்பீடு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர்.